அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வியூக ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் உத்தரப்பிரதேச தேர்தல் பற்றி அண்மையில் கூறியது ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார். சமீப காலமாகவே பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு சாதகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரசாந்த் கிஷோர் மூலமாக மம்தா பானர்ஜி திமுகவை மூன்றாவது அணிக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்காக மம்தா பானர்ஜியை சென்னைக்கு வரவழைத்து முக ஸ்டாலினை சந்திக்க வைக்க இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். கடந்த மே மாதம் 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு 2024 தேசிய அரசியல் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக மாறும் என்கிற நிலைமை உருவானது. இதற்கு காரணமும் பிரசாந்த் கிஷோர் தான். இப்பொழுது 2024 காங்கிரஸ் கட்சியை படு தோல்வி அடைய வழி வகுப்பு வரும் பிரசாந்த் கிஷோர் தான். 2021 சட்டமன்ற தேர்தல்களில் தமிழகத்தில் திமுகவும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரசும் ஆட்சியை கைப்பற்ற பிரசாந்த் கிஷோர் வகுத்த தேர்தல் வியூகங்களே காரணமாக இருந்தன. குறிப்பாக மேற்கு வங்காள தேர்தல் முடிவுகள் பிரசாந்த் கிஷோரின் அரசியல் சாணக்கியத்தனத்தின் ஆளுமையை அப்பட்டமாக கூறியது. இதன் காரணமாக பிரசாந்த் கிஷோரின் சக்சஸ் ரேட்டிங் எகிர ஆரம்பிக்க எப்படியாவது பிரசாந்த் கிஷோரை வளைக்க விரும்பிய சோனியா குடும்பம் பஞ்சாப் தேர்தலுக்கு அவரை காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்யும் விதமாக ஒப்பந்தம் போட்டு பிரசாந்த் கிஷோரை காங்கிரசுக்கு ஆதரவாக கொண்டு வந்தார்கள். பஞ்சாபில் பிரசாந்த் கிஷோரை வைத்து தேர்தல் வேலை செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டே 2024 லோக்சபா தேர்தலுக்கும் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளையும் சோனியா குடும்பம் வைக்க ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் பிரசாந்த் கிஷோரும் இதற்கு சாதகமாகவே இருந்தார். ஏனென்றால் பாஜக மீது அவருக்கு ஒரு அரசியல் பழிவாங்கும் உணர்ச்சி இருந்தது. இதனால் பிரசாந்த் கிஷோர் காங்கிரசுடன் இணைந்து 2024 தேர்தலில் பாஜகவை தோற்கடித்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார் என்று காங்கிரஸ் ஆதரவு மீடியாக்கள் சந்தோஷத்தில் குதூகலித்தன. பிரசாந்த் கிஷோர் அட்வைஸ் படி டெல்லிக்கு வந்த மம்தா பானர்ஜி சோனியாவை சந்தித்து 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவை ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் என்று முழங்க செத்து போயிருந்த காங்கிரசுக்கு மறுபடியும் உயிர் கிடைத்து விடுமோ என்று பாஜகவும் யோசிக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு மம்தா பானர்ஜிக்கு எதிராக வரிந்து கட்டி நின்ற பாஜக அவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் சைலண்ட் ஆகி மேற்கு வங்காள அரசியலில் இருந்து ஒதுங்க ஆரம்பித்தது. இந்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக பாஜகவும் ஒரு காரியத்தை செய்தது. அது என்னவென்றால், 2021 மேற்கு வங்காள தேர்தலில் நந்திகிராமில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்த காரணத்தினால் அவர் முதல்வராக பதவியேற்று இருந்தாலும் அக்டோபர் 3 தேதிக்குள் அவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைமை இருந்தது. இதற்காக மேற்கு வங்காளத்தில் பவானிபூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ மம்தா பானர்ஜி போட்டியிட வசதியாக ராஜினாமா செய்து பவானிபூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற வழிவகுத்தார். ஆனால் தேர்தல் கமிஷன் கொரோனா காரணமாக தேர்தலை நடத்த விரும்பவில்லை. இதனால் மம்தா பானர்ஜி பயத்தில் ஆடிவிட்டார். உடனே மேற்கு வங்காளத்தில் மேல்சபையை உருவாக்கி எம்எல்சி ஆகி முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அதற்கு காலம் இல்லாத காரணத்தினால் பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிடலாம் என்று நினைத்து பவானிபூரில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற பிரதமர் உதவி செய்ய வேண்டும் என்றார். பிரதமரும் உதவி செய்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் நாடு முழுவதும் 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற வேண்டிய நிலை இருந்தும் அங்கெல்லாம் தேர்தல் நடைபெறாமல் மம்தா பானர்ஜிக்காக பவானிபூரில் தேர்தல் நடைபெற்று அக்டோபர் 2 தேதி முடிவு அறிவிக்கப்பட்டது. ஒருவேளை பவானிபூரில் இடைத்தேர்தல் நடைபெறவில்லை என்றால் மம்தா பானர்ஜி அக்டோபர் 3 தேதி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார். மம்தா பானர்ஜி ஒரு டைப்பான அரசியல்வாதி. தோல்வியை எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை இல்லாதவர். அவர் முதல்வர் பதவியில் இருந்து விலகினால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? மண்டலாகி இருப்பார். எனவே தன்னுடைய முதல்வர் பதவியை காப்பாற்றிய பாஜகவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முதற்கட்டமாக பஞ்சாப் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக வேலை செய்ய ஒப்பந்தம் செய்திருந்த பிரசாந்த் கிஷோரை அதில் இருந்து விலக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினால் பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூற பதிலுக்கு காங்கிரஸ் மம்தா பானர்ஜியிடம் மல்லு கட்ட மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது உள்ள நிலையில் காங்கிரசினால் 30 வருடம் ஆனாலும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூற காங்கிரஸ் தலைவர்கள் பிரசாந்த் கிஷோரை போட்டு தாக்கிவிட்டார்கள். இதனால் காங்கிரசுடன் 2024 லோக்சபா தேர்தலில் மம்தா பானர்ஜி கைகோர்க்கும் நிலை, காங்கிரசுக்காக பிரசாந்த் கிஷோர் வேலை செய்ய இருந்த நிலை என்று அனைத்தும் இனி கிடையாது என்கிற நிலைமை உருவாகிவிட்டது.
மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு செல்வாக்கு உள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வருகிறார். மேற்கு வங்காளத்தை விட்டு வெளியே வந்து கோவா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா சென்று சரத்பவரிடம் கூட்டணி பேசியிருக்கிறார். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் மம்தா பானர்ஜியுடன் கைகோர்க்க இருக்கிறார். இந்த நிலையில் மம்தா பானர்ஜி தமிழகம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அனைத்து வேலைகளையும் பிரசாந்த் கிஷோர் செய்து முடித்து விட்டார். மம்தா பானர்ஜி ஸ்டாலின் சந்திப்பு முடிந்த பிறகு திமுக காங்கிரஸ் இடையே தானாகவே சண்டைகள் உருவாகி திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்துவிடும். மம்தா பானர்ஜியினால் தமிழகத்தில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. ஆனால் காங்கிரஸை ஓரம் கட்ட மம்தா பானர்ஜி திமுகவுக்கு தேவைப்படுகிறார். இப்போதைய நிலையில் காங்கிரஸை திமுக கலற்றிவிட்டால் திமுகவை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று காங்கிரஸ் ஆதரவு மீடியாக்கள் ஒப்பாரி வைக்கும். ஆனால் மம்தா பானர்ஜியுடன் திமுக கைகோர்த்தால் வலிமையான மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கும் மூன்றாவது அணியே பாஜகவை வீழ்த்த முடியும் என்று திமுக ஆதரவு செக்யூலர் மீடியாக்கள் மம்தா பானர்ஜி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக கைத்தட்டி நிற்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் அதனால் தமிழகத்தில் அதிகமாக பலனடையாக இருப்பது பாஜக தான். ஆக எதிரியை வைத்தே எதிரியை வீழ்த்தும் பாஜகவின் அரசியலை தமிழகத்திலும் இனி பார்க்கலாம். நன்றி.